Hi viewers, welcome back to my channel Rijo Tailoring. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கு அம்பர்லா கட்டிங் சுடிதார் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 3 மீட்டர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். 3 மீட்டர் காட்டன் கிளாத் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தில் இனி நம்ம எப்படி 34 இன்ச் சைஸ் உள்ளவங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளாத்தில் வந்து நம்மளோட டாப் போர்ஷனுக்கு தேவையான கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். அதுக்கு கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏற்கனவே அது வந்து டபுள் ஃபோல்டிங்காக தான் இருக்கும். அதை இந்த மாதிரி மடிச்சுக்குவோங்க. மடிச்சுட்டு நமக்கு எந்த அளவு விட்த் வேணுமோ அந்த அளவில் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கரெக்டான அளவு விட்த்தில் நான் வந்து கட் பண்ணுறேன். ரெண்டாவது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி எந்த அளவு நமக்கு விட்த் வேணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம வந்து அந்த கிளாத்தில் வந்து கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் பார்ட்டு 3/4 ஸ்லீவ் தான் நான் வந்து கட் பண்ணுறேன். அந்த அளவு விட்த்தில் கிளாத்தை வந்து மடித்து போட்டுக்கணும். மடித்து போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். 3/4 இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஸ்மால் சைஸ் ஸ்லீவ்னால் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 3/4 ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. மீதி இருக்க கிளாத் வந்து நம்ம வந்து பாட்டமுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டாப்போட விட்த் வந்து பார்த்துக்கலாம். டாப்போட விட்த் பார்த்திங்க அப்படின்னா 10 இன்ச் கரெக்டான அளவு. அதுக்குள்ளே 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து நான் வந்து 11 இன்ச் எடுத்திருக்கேன். 11 இன்ச் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூடுதலாக தான் நான் வந்து விட்த் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 10.5 இன்ச்சே உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். 34 சைஸ் உள்ளவங்களுக்கு நான் வந்து 11 இன்ச் எடுத்திருக்கேன். இனி நம்ம வந்து இதோட ஹைட் வந்து பார்த்துக்கலாம். டாப்போட ஹைட்டு நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். நான் வந்து எடுத்துருக்கிறது பாருங்கள், 4.5 இன்ச் கரெக்டான அளவு. அது கூடலாம் 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து 15.5 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து டாப் போர்ஷன் எடுத்துக்கோங்க. அதாவது 34 சைஸ் உள்ளவங்களுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இனி நம்ம வந்து மேல் பக்க அளவு எல்லாமே மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெக்கோட விட்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட விட்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக 2.5 இன்ச் மார்க் பண்ணுவோம். அந்த 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து நெக்கோட ஹைட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரெண்ட் நெக்கோட ஹைட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட் நெக்கோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 5.5 இன்ச் எடுக்கிறேன். உங்களுக்கு 6 இன்ச் வேணும்னா 6 இன்ச் எடுத்துக்கலாம். நான் வந்து 5.5 இன்ச் எடுக்கிறேன். அந்த 5.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 5.5 இன்ச்சை மார்க் பண்ணி நம்ம வந்து பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட் நெக்கோட அளவு எல்லா அளவுமே கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. விட்த்து ஹைட்டெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட் நெக்குக்கு வந்து நம்ம வந்து ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து பேக் நெக் வந்து மார்க் பண்ண போகிறோம். பேக் நெக்கோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 இன்ச் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்டு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதோட ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி பேக் சைடு வந்து எடுத்துக்கோங்க. 5 இன்ச் வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி பேக் நெக்கும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் மார்க் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து ஷோல்டர் விட்த் வந்து மார்க் பண்ணலாம். ஷோல்டர் விட்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3.5 இன்ச் எடுத்துக்கலாம். 3.25 இன்ச் வந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த அளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைனாக ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து கைக்குழி அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். கைக்குழி அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து டாஸ் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து கைக்குழி அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். ஆம்கோல் அளவு மார்க் பண்ணியாச்சு. இனி கைக்குழி அளவு மார்க் பண்ண போகிறோம். கைக்குழி அளவு எவ்வளவுனா ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சைடில் 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்துருந்தோம்ல ஸ்டிச்சிங்க்கு அந்த அளவு.
இன்னும் உங்களுக்கு வந்து அந்த கைக்குள்ளியில் ஒழுங்காக வரைய தெரியலனா அந்த 3 இன்ச் 6 இன்ச்சில் பாதி 3 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 பாயிண்ட்ஸும் சேர்த்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கைக்குழி அளவு வந்து ரொம்பவே நீட்டாக கிடைக்கும். இனி நம்ம வந்து இதில் வந்து உள்பக்கமாக 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸ்லலாம் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நீங்கள் வந்து சுடிதார்லேயும் ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சுடிதார்லேயும் ஃப்ரண்டில் வரக்கூடிய அந்த சுருக்கம் வந்து இல்லாமல் நமக்கு நீட்டாக கிடைக்கும். அதுக்காக இனி நம்ம வந்து ஷோல்டர் சரிவு ட்ரா பண்ணிக்கலாம். ஷோல்டர் சரிவும் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் சரிவும் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மேல் பக்கம் மார்க் பண்ணிட்டோம். நம்ம வந்து கீழ்ப்பக்கம் இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். இடுப்பு சுற்றளவு வந்து இப்போ நீங்கள் வந்து டோட்டல் விட்த் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுலேருந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணி கீழ்ப்பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 இன்ச் எடுத்திருக்கேன். 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து சரிவாக லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியாச்சு. இன்னும் வந்து கீழேருந்து மேல் பக்கமாக 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இன்னும் வந்து லைட்டாக வளைச்சி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ராக்குக்கெல்லாம் இடுப்பு பகுதியெலாம் வளைப்போம்ல அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் மொத்தமே நம்மளோட டாப் போர்ஷனோட அளவு. இன்னும் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கட் பண்ணும்போது பேக் சைடு அளவில் கட் பண்ணுங்கள். நல்லா மறந்துடாதீங்க, பேக் சைடு அளவில் நீங்கள் வந்து கட் பண்ணணும். நெக்னாலும் சரி தான், ஆம்கோல்னாலும் சரி தான், பேக் பீஸ் அளவில் கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீதி எல்லாமே அதே அளவில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் பீஸை வந்து தனியாக எடுக்க போகிறோம். கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து பேக் பீஸை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இனி ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸில் இனி நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த அளவில் நம்ம இனி வந்து கட் பண்ண போகிறோம். நெக்லேயும் கட் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி ஆம்கோல்லையும் கட் பண்ணியாச்சு. பாருங்கள் நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிட்டோம். இதில் வந்து ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் பீஸ், பேக் பீஸ்லேயும் பேக் பீஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இப்போ நம்ம வந்து நம்ம சுடிதார் டாப்போட டாப் போர்ஷன் கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். 4 பீஸ் இருக்குது. 4 கிளாத் வர மாதிரி நான் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இனி நம்ம வந்து இதோட விட்த் வந்து பார்த்துக்கலாம். நம்ம எந்த அளவு விட்த்தில் கட் பண்ணியிருந்தோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் வந்து 9.5 இன்ச் எடுத்துருக்கேன். 9.5 இன்ச் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து 9.5 இன்ச் விட்த்தில் வந்து ஸ்லீவ் வந்து எடுத்திருக்கேன். ஸ்லீவோட விட்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் இதோட ஹைட் வந்து பார்த்துக்கலாம். ஸ்லீவோட ஹைட்டு 3/4 ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 14.5 இன்ச், அது கூடால 1.5 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து 16 இன்ச் எடுத்திருக்கேன். 16 இன்ச் ஸ்லீவோட ஹைட் வந்து எடுத்திருக்கேன். கீழ்ப்பக்கம் 1 இன்ச் மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் மேல் பக்கம் 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணுறதுக்கும். இப்போ நம்ம வந்து இதோட ஆப்போசிட் சைடு, ஸ்லீவோட ஆப்போசிட் சைடில் வந்து 3 இன்ச் மேல் பக்கத்தில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இன்னும் வந்து அந்த ரெண்டு நம்ம டோட்டல் ஹைட்டும் அந்த மார்க் பண்ண பாயிண்ட்டும் சேர்த்து இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியாச்சு. இன்னும் நம்ம இதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இன்னும் வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. இன்னும் வந்து டாப் போர்ஷனில் வந்து ஸ்லீவ் போர்ஷனில் வந்து நம்ம வந்து அதாவது ஆம்கோலில் வந்து கம்மி பண்ணி மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதே மாதிரி இதுலேயும் ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் வர்ற மாதிரி 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கம்மி பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுஸ் ஸ்லீவ்லலாம் ட்ரா பண்ணுவோம்ல, அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு நம்ம இனி வந்து கட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம், கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு வந்து விட்த் அதிகமாக தான் இருக்கும். இதுலேயும் நீங்கள் வந்து 1 இன்ச் 1.5 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீ அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்லனா ட்ரா பண்ணிக்கோங்க. இனி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு எப்படி மார்க் பண்ணமோ அதே அளவிலே கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரில நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க அதே ஷேப்பில் கட் பண்ணிக்கோ. கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் கீழ்ப்பக்கம் வந்து 2 கிளாத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துச்சு இந்த மாதிரி
மார்க் பண்ணது ஹாஃப் இன்ச்சை வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வந்து ரெண்டு ஸ்லீவ்லேயுமே கரெக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அதோடய சென்டர் பாயிண்ட்டையும் நாச்சு போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், ரெண்டு ஸ்லீவ்லேயுமே இந்த மாதிரி நமக்கு வந்து ஃப்ரண்டில் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து பாட்டம் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி நான் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். மேலேருந்து கீழ் பக்கமாக கரைப்பகுதியில் வெட்டு பகுதியிலும் சேர்ந்து வர மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து இனி நம்ம வந்து இந்த மாதிரி அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரணும்ல, அம்பர்லா கட்டிங்லாம் நமக்கு வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரணும். அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டாச்சு பாருங்கள். இனி நம்ம வந்து நம்மளோட டாப் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கிளாத் எடுத்து வச்சு மேல் பக்கம் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குல்ல, அதில் வந்து அதோட விட்த் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. 10.5 இன்ச் நமக்கு வந்து கீழ்ப்பக்கம் அந்த விட்த் வரும். அந்த அளவு வர மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து கீழ்ப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து லைட்டாக வளைச்சி ட்ரா பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த மாதிரி வளைச்சி வரையும் போது தான் கீழ்ப்பக்கமும் நமக்கு வந்து சர்க்கிள் மாதிரி வரும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி அரைஞ்சி குளித்து மார்க் பண்ணுறது. இனி நம்ம வந்து டோட்டல் ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26.5 இன்ச்சு, அது கூட 1.5 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து 28 இன்ச் டோட்டல் ஹைட்டு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். 28 இன்ச் ஹைட்டு மார்க் பண்ணலாம். இந்த மாதிரி கரெக்டாக அந்த வளைவான ஷேப்பில் இருந்தே நம்ம வந்து ட்ரா பண்ணிகிட்டே வரணும். 28 இன்ச்சு இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு பீஸ்லேயுமே வந்து கிளாத் வந்து கம்மியாக தான் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, ஃபுல்லாகவே சர்க்கிளாக வரல. ரெண்டு இடத்துலையுமே எனக்கு வந்து கிளாத்து கம்மியாக தான் இருக்குது. இதில் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்க அளவு வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ரெண்டு பீஸ்லேயுமே நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிளாத் ஜாயின் பண்ண மாதிரி தான் வரும். அதனால கரெக்டாக அந்த இடத்த விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி நம்ம வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து மேல் பக்கம் வந்து கட் பண்ணிட்டேன், அதே மாதிரி கீழ் பக்கம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கட் பண்ணதுக்கப்புறம் மீதி வந்துச்சுல இந்த கிளாத்தை வந்து நம்ம வந்து மேல் பக்கம் இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் இருந்துச்சுல அந்த பீஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழ்ப்பக்கம் இருக்குல்ல, கீழ்ப்பக்கம் வந்து கொஞ்சம் இருக்குல்ல, இதில் வந்து மேல் பக்கம் நம்ம வந்து கட் பண்ணோம்ல அந்த பீஸை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து கரெக்டாக கிளாத் வந்து கிடைக்கும். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக அந்த ஷேப்லேயே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி. உங்கள்கிட்ட வந்து கிளாத் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து டாப்பில் வந்து ஒரு பக்கம் வந்து ஃபோல்டிங்காக இருக்கும், நமக்கு ரெண்டு பீஸாக வேணும். அந்த ஃபோல்டிங் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து ரெண்டு பீஸாக கிடச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பாட்டத்தையும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பாட்டம் கிளாத்து நம்ம வந்து கட் பண்ணியாச்சு, டாப் போர்ஷன் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு, ஸ்லீவும் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸ்டிச்சிங்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெண்டு பீஸ் இருக்கும், அதில் வந்து ஃப்ரண்ட் பீஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃப்ரண்டில் வந்து நம்ம வந்து லைனிங் கிளாத் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல, அதனால் ஃப்ரண்டில் வந்து நம்ம வந்து சென்டரை வந்து மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணி அதில் வந்து சின்னதாக ஒரு கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்டில் வந்து நமக்கு வந்து சென்டரில் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும், கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நான் வந்து ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட விட்த் வந்து பார்த்துக்கலாம். இந்த கிளாத்தோட விட்த் வந்து பார்த்துக்கோங்க, 3 இன்ச் எடுத்திருக்கேன். இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 இன்ச் இருக்குது. நீங்கள் ஒரு 13 இன்ச் 12 இன்ச் இருந்தாலே போதும், கரெக்டாக தான் இருக்கும். இனி நம்ம வந்து இந்த கிளாத்தோட சென்டர் பாயிண்ட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸ் இருக்குல்ல
அதோட சென்டர் கரெக்டாக இந்த பீஸோட சென்டரும் நம்ம ஃப்ரண்ட் பீஸோட சென்டரும் கரெக்டாக வரணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின் யூஸ் பண்ணி நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து அது சென்டர் பாயிண்ட் அப்படியே இருக்கும். வச்சுட்டு இந்த கிளாத்தோட ரெண்டு ஓரத்துலேயும் கால் இன்ச் அளவுக்கு கிளாத்தை உள்பக்கமாக மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் கரெக்டாக கிளாத்தை உள் பக்கமாக காலிஞ்ச அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது ஃப்ரண்டில் வந்து பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்ம வந்து நெக் போர்ஷனில் வந்து கரெக்டாக கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் கட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து சென்டரில் கிளாத் வச்சு அட்டாச்மெண்ட் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். நெக் போர்ஷனில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிராஸ் பீஸை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் கரெக்டாக சேர்ந்து வர மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கிராஸாக வச்சுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நமக்கு ஃப்ரெண்டுக்குக்கும் பேக்கும் சேர்த்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது ஃப்ரண்ட் நெக்குக்கும் பேக் நெக்குக்கும் சேர்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இனி நாம் இந்த கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து கிராஸ் பீஸை வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃப்ரண்ட் பீஸில் நெக் போர்ஷன்லாம் நல்ல பக்கமாக வச்சு ஸ்டிச்சிங் கொடுங்க. நல்ல பக்கமாக எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கிராஸ் பீஸை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இனி நம்ம வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடுங்க. இனி நம்ம வந்து உள்பக்கம் வந்து லைட்டாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த நெக்கோட ஷேப் வந்து நீட்டாக கிடைக்கும் கிராஸ் பீஸை உள்பக்கமாக மடிக்கும்போது. அதனால் இந்த மாதிரி வளைவாக வர இடத்துலலாம் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து அந்த கிளாத் இருக்குல்ல அந்த கிராஸ் பீஸை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மேல் பக்கமாக அந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு இனி நம்ம வந்து இந்த கிளாத் அப்படியே உள் பக்கமாக மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி உள் பக்கமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் ஒரு காலஞ்ச அளவு கிளாத் விட்டு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து நெக் போர்ஷனில் வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இனி நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணலாம். டாட் ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக நம்மளோட ஷோல்டர் இருக்குல்ல அதில் வந்து சென்டரில் தான் நம்ம வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு கரெக்டாக சென்டர் வர மாதிரி கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் வந்து ஒரு காலிஞ்ச் அளவு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் வந்து ஒரு காலிஞ்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாட்டோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 இன்ச் எடுத்துக்கோங்க. 4 இன்ச் அளவில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இனி நம்ம வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் கரெக்டாக ஷோல்டர்லேருந்து சென்டராக வரணும். அந்த மாதிரி கிளாத்தை வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துச்சு. இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி டாட் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து பேக் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். பேக் பீஸில் வந்து நெக் போர்ஷன் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக் பீஸில் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி தான் பேக் சைட்லேயும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு ஒரு ஸ்டிச்சிங் ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து உள் பக்கமாக லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணியாச்சு. இனி கிராஸ் பீஸை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. லைட்டாக விட்டுட்டு அதோட ஓரத்தில் கிராஸ் பீஸோட ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங்
இனி நம்ம அந்த கிளாத்தை கிராஸ் பீஸ் வந்து உள்பக்கமாக மடித்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு பேக் பீஸில் இருக்கக்கூடிய கிராஸ் பீஸை மடித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர் கிளாத்தை கரெக்டாக பிடிச்சிச்சு. பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த கிராஸ் பீஸை அப்படியே ஃப்ரண்ட் பீஸில் இருக்க கிளாத்துக்கு மேலே நீங்கள் வந்து மடித்து விட்டுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. இனி நம்ம வந்து இந்த மாதிரி டேர்ன் பண்ணி எடுக்கும்போது கிராஸ் பீஸ் வந்து உள்பக்கமாக போயிடும். நம்ம இந்த ஜாயின் பண்ண அந்த கிளாத் வந்து வெளிப்பக்கமாக தெரியாமல் நீட்டாக அழகாக இருக்கும். ஷோல்டர் ஜாயினிங் வந்து நீட்டாக அழகாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் கரெக்டாக ரெண்டு பீஸும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த கிராஸ் பீஸ் வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு மேலே இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து டர்ன் பண்ணும்போது பாருங்கள், நல்ல பக்கமாக எடுக்கும்போது அந்த கிராஸ் பீஸ் வந்து அப்படியே உள்பக்கமாக மடித்து விடும்போது ஷோல்டர் ஜாயினிங் வந்து ஒரு நீட்டான ஃபினிஷிங் நமக்கு வந்து கிடைக்கும். அல்லாமல் நம்ம இந்த மாதிரி இல்லாமல் நம்ம நார்மலாக ஜாயின் பண்ணும்போது அந்த வெட்டு பகுதியெல்லாம் வெளியே தெரிய மாதிரி இருக்கும். இதில் வந்து நீட்டாக இருக்கும். இனி நம்ம வந்து பேக் சைடில் வந்து கிராஸ் பீஸை உள்பக்கமாக மடித்து விட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்தே ஸ்டிச் பண்ணி பேக் சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம வந்து ஷோல்டரும் ஜாயின் பண்ணிட்டோம், பேக் பீஸும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு நெக் போர்ஷனில். இனி நம்ம வந்து பேக் சைட்லேயும் நம்ம வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்டில் எப்படி நம்ம வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணுமோ அதே சேம் ப்ரொசீஜரில் கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு சென்டரில் வர மாதிரி கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் வந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதே மாதிரி 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட் வந்து 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைட்லையும் 2 டாட் வரும். 2 டாட்டுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், 2 டாட்டுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவில் வந்து கீழ்ப்பகுதி வந்து நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழ்ப்பக்கம் வந்து டபுள் ஃபோல்டிங் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுருந்தோம் கீழ்ப்பக்கம் வந்து மடித்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. அதனால் 1/2 இன்ச் அளவில் டபுள் ஃபோல்டிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்லேயும் நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இதே சேம் ப்ரொசீஜரில் கீழ்ப்பக்கம் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்டிங். அப்போ தான் நம்ம வந்து 1 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ண முடியும். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் பார்ட் வந்து கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். 2 ஸ்லீவுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்லீவை வந்து நம்மளோட டாப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டாப் போர்ஷன் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்லீவில் வந்து நம்ம வந்து 1/2 இன்ச் கம்மியாக கட் பண்ணோம்ல, அது வந்து கரெக்டாக நம்மளோட ஃப்ரண்ட் பீஸில் வரணும். நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்டில் வந்து கரெக்டாக வரணும். அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயினிங்கும் நம்மளோட ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக ஜாயின்ட் ஆகணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம சென்டர்லேருந்தே ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ஜாயினிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சென்டர்லேருந்தே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். ரொம்பவே நீட்டாக கரெக்டாக வந்திருக்கு. நம்ம வந்து அந்த 1/2 இன்ச் கம்மி பண்ணது கரெக்டாக ஃப்ரண்டில் வரணும் ஸ்லீவில், அப்போ தான் நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக நம்ம அதை கம்மி பண்ணி எடுத்தோம்ல, அது வந்து கரெக்டாக ஃப்ரண்டில் வர மாதிரி இருக்கணும். ஃப்ரண்டில் வர மாதிரி எடுத்துட்டு சென்டர் ஸ்லீவோட சென்டரும் நம்மளோட ஷோல்டர் ஜாயினும் கரெக்டாக ஜாயின்ட் ஆகிற மாதிரி எடுத்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டேன். இன்னொரு ஸ்லீவுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீட்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமுமே ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க ஜாயின் பண்ணி. இனி நம்ம வந்து பாட்டம் எடுத்துக்கலாம். பாட்டமில் வந்து நமக்கு ரெண்டுலேயுமே நம்ம வந்து கிளாத் வந்து ஜாயின் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து ஹைட் வந்து கரெக்டாக நமக்கு வந்து கரெக்டாக வரல, அதனால் எக்ஸ்ட்ராவாக பீஸ் போட்டு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கம், மேல் பக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து கிளாத் வந்து எடுக்கணும், கீழ்ப்பக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்தால் போதும். அதில் வந்து நம்ம இந்த மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தளவு லென்த்து ஹைட்டு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துருக்கேன்னா எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
கீழ் பக்கமே நமக்கு வந்து ரெண்டு பீஸ் வரும். ரெண்டு பீஸ்லேயுமே நம்ம வந்து கிளாத் இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து நல்ல பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேல் பக்கம் ஒரு படிமான தையல் வந்து கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஒன்று, அதாவது ஒரு பீஸில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதே மாதிரி இதே பீஸில் இன்னொன்று, அதுக்கும் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம வந்து அதே மாதிரியே ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி நல்லா பக்கமாக எடுத்து படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கம் இருக்க கிளாத்தில் ரெண்டு கிளாத் இருக்கும், அந்த ரெண்டுலேயுமே நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்கள், ஜாயின் பண்ணி கிளாத்தை வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு அதே அளவு வர மாதிரி நான் வந்து கட் பண்ணுறேன். பாருங்கள், ஃபோல்ட் பண்ணி போட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு சைடு, அதாவது கீழ்ப்பக்கம் நம்ம இப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு லேயர் இருக்குது பாருங்கள். இந்த லேயரில் இனி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிளாத் எடுத்து வச்சுருந்தோம். நம்ம வந்து கட் பண்ணதில் கீழ்ப்பக்கம் மீதி வந்த கிளாத்து, இது வந்து மேல் பக்கம் வந்ததில் கீழ்ப்பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுலேயும் அதே மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இனி அதே அளவுக்கு வரணும். அதே அளவுக்கு வர மாதிரி நம்ம இனி வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், ஜாயின் பண்ணது கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நாலு பீஸ்லேயுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து பாட்டம் அண்ட் டாப் ரெண்டுமே ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு பாட்டமோட சென்டரும் டாப்போட சென்டரும் கரெக்டாக நமக்கு வந்து ஜாயின்ட் ஆகணும். சென்டரில் வச்சுக்கோங்க கிளாத்தை. சென்டரில் கரெக்டாக பிடிச்சிட்டு ஓரம் வரைக்கும், ஓரத்தில் எக்ஸ்ட்ராவாக கிளாத் நமக்கு வந்தாலும் பரவாயில்ல, பாட்டமில் தான் கூடுதலாக கிளாத் வரும், அது ப்ராப்ளம்லாம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த சென்டர் வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஜாயின்ட் ஆகணும். இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கமும், இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துருக்கோம், கரெக்டாக நீட்டாக வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் எடுத்துக்கோங்க. அதோட சென்டரும் நம்ம பாட்டமோட சென்டரும் கரெக்டாக ஜாயின்ட் ஆகணும். ஜாயின்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இனி நம்ம இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு, ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பாட்டமும் நம்மளோட டாப்பை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். இனி நம்ம வந்து ஓரம் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓரம் வந்து ஜாயின் பண்ணதுக்கு கரெக்டாக கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக 1 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 1 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவில் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு உடம்பு பகுதியிலையும் இந்த மாதிரி லைட்டாக மார்க் பண்ணி அதுக்கப்புறம் கீழே பாட்டத்தில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஓரத்தில் கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கணும். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துருக்கேன். இனி இதே அளவில் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட கரெக்டான அளவு டாப் இருக்கும்ல, அதை வச்சு ஆம்கோல் அளவு ஸ்லீவ் அளவெல்லாம் மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டான அளவில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இனிஷியலாக 1 இன்ச் 1.5 இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணி உடம்பு 1 இன்ச் வர மாதிரி நான் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்கேன். இனி நம்ம வந்து பாட்டம் கீழ்ப்பக்கம் நம்ம வந்து மடித்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு கிளாத்தை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கீழ்ப்பக்கம் நான் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாக நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கணும். ரொம்ப இழுத்து ஸ்டிச்சிங் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி அம்பர்லா கட்டிங்கெல்லாம் கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணால் தான் கீழ்ப்பக்கம் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபுல்லாகவே நான் வந்து அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபினிஷிங் பாருங்கள், ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. சென்டரில் வந்து நான் வந்து நம்ம சுடிதார் டாப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பட்டன் வாங்கி வச்சுருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 34 சைஸ் அளவில் ஒரு அம்பர்லா கட்டிங் சுடிதார் எப்படி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
இப்போதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்.